வணக்கம். நான் உங்கள் ஸ்னேக்ஸாக்கா. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி என்ற பகுதியில் இரவு நேரத்தில் தூங்கிய ஒரு பெண் ஒருவங்களுக்கு பாம்பு கடித்து உயிரிழந்த சம்பவம், அதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம். ஸோ இது நடந்தது எப்படின்னா, அவங்க வீட்டில் வந்து ஒரு பூனை வளர்க்குறாங்க. அந்த பூனை வந்து இரவு நேரத்தில் அவங்க வீட்டை சுற்றி இருக்கும்போது ஒரு பாம்பை பார்த்துருச்சு. அந்த பாம்பை கடித்து அரவர உசுரோடு தூக்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளே பெட்ரூமுக்கு போட்டுருச்சு. பாம்பு உள்ளே இருக்கிறத யாருமே கவனிக்கலை. கவனிக்காமல் இருக்கும், இரவு நேரத்தில் அதை தூங்கியிருக்காங்க. தூங்கும்போது அந்த பாம்பு எதிர்பாராமல் அந்த அம்மாவை கிடச்சிருச்சு. சிகிச்சை பலனின்றி அவங்க வந்து உயிர் வந்துட்டாங்க. வீட்டில் வளர்த்த பூனைனால் ஒரு பாம்பு கடை தூக்கிட்டு வந்ததுனால அவங்க வந்து உயிர் வந்த சம்பவம். ஸோ அந்த மனசு வந்து மிக கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் வந்து நிறைய சமூக வலைத்தளங்களில் வந்து ஒரு பூனை அந்த பாம்பை கடிச்சு மணிக்க வந்து புகைப்படம் நிறையா பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த பூனை வந்து அந்த கடிச்சு வந்து பார்த்தீங்களா, அது வந்து கொம்பேன் முக்கன் பாம்பு. ஸோ அந்த பாம்பு கிடையாது. ஆனால் இந்த அம்மாவை கடிச்ச பாம்பு வந்து காமன் கிரேட், அதாவது கட்டுவிரின்னு தான் இந்த அம்மாவை கடிச்சிருக்குது. ஸோ அதனால் சொல்லி தயவு செய்து இரவு நேரத்தில் எப்பயும் கவனமாக இருங்க. இரவு நேரத்தில் அவங்க நைட் தூங்கும்போது எப்பயும் கவனமாக சோதித்து பார்த்து தூங்க. இந்த ஒரு சில நாட்களாக இந்த கட்டுரை பாம்பு, அதாவது காமன் கிரேட் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த பாம்பு கிடையாது தான் அதிகமாக பேர் கடிபட்டு பெரிய பிரச்சனைக்கு வராங்க. தயவு செய்து இரவு நேரத்தில் எப்பயும் கவனமாக இருங்க. இந்த வீடியோ பதிவை நண்பர்களை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து தெரிஞ்சு கவனமாக இருக்கட்டும். ஸோ மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.